திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய மாவட்ட கழக செயலாளர் குருபாண்டியம் நறுமேனன் சங்கருடைய மகனுடைய திருமணத்தில் கலந்து கொள்வதற்காக இன்றைய இங்கே தேனிக்கு வருகை தந்திருக்கின்றேன். இன்றைய காலையிலேயே இந்த நிகழ்ச்சி நடத்த வேண்டும், 9 மணிக்கு நான் கரெக்டா வந்துருவேன், 10:30 மணிக்கு முடிச்சுட்டு கல்யாணத்துக்கு போக வேண்டும் என்றுதான் அவருடைய ஏற்பாடு செய்ய சொல்லியிருந்தது. பிளேன் நேரங்கள 1.5 மணி நேரம் லேட் ஆகிப்போச்சு, இந்த பணியை மூட்டமா இருக்கு, அதனால அங்கே சென்னையிலே ஒரு 1.5 மணி நேரமாக அதை லேட் பண்ணிட்டேன். பெருந்தலைவருடைய பெயரில் ஏற்கனவே உங்கள் பசுநிலையம் இருக்கிறது, அதற்கு வந்து அவங்களுக்கு அந்த பசுநிலையத்துக்கு காங்கிரேட்டு துணை வாயில் ஏற்பாடு பண்ண வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறோம். அதுபோல் இன்றைக்கி வந்து சோழமண்டலம், அதாவது காவேரி டெல்டா பகுதியில் வந்து இன்றைக்கி வந்து வேளாண்மை மண்டலமாக அறிவித்திருக்கிறார்கள். அதுபோல் இந்த தேனி மாவட்டத்திலையும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1,63,000 ஏக்கரில் இங்கே விவசாயம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதேபோல் இந்த மாவட்டத்தையும் அவர்கள் வந்து டெல்டா மாவட்டத்தில் அறிவித்தது போல் இங்கேயும் வேளாண்மை மண்டலம் அறிவிக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அதுமாதிரி குறுக்கேரில் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி குறு போரில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நல்லா படித்தவங்க தான் வேலைவாய்ப்பு இல்லை, டெய்லி பார்த்திங்கன்னா மக்கள் குமரி கொண்டு இருக்கிறார்கள். படித்தவர்கள், அதை நம்பி வாழ்கின்ற மக்கள், குடும்பம் நடத்த வேண்டும், வாழ்க்கையை நல்ல முறையில் நடத்த வேண்டும் என்று படித்தவர்களுக்கு அந்த வேலை வாய்ப்பே அங்கு கிடைக்கவில்லை. அந்த வேலைவாய்ப்பு பணம் கொடுத்து இன்றைய தினம் அந்த குறுக்கு நாப்போரில் வந்து இன்றைக்கி ஏகப்பட்ட காசுகளை கொடுத்து குறுக்கு வழியில் வேலைகள் பெற்றிருக்கிறார்கள். இதுக்கு அரசு நடவடிக்கை எடுத்திருக்கிறது. இது காரணமானவர்களை கண்டிப்பாக இன்னும் விசாரணை செய்தனர். இதோடு முடிந்து விட்டதா இல்லை குறுப்போன் குறுக்கிட்டு போன அந்த இதிலையும் தவறுகள் நடந்திருக்கிறது அரசு கண்டுபிடிக்க வேண்டும். ஏன்னா படிப்பு தகுதி இல்லாதவர்களும் அதிகாரிகள் இருந்தால் அது லஞ்சம் பெருகிவிடும். காசு கொடுத்து ஒரு பணியில் பெற்றுக்கொண்டால் லஞ்சம் பெருகிவிடும். இருக்கின்ற ஏழை எளிய மக்களுடைய கஷ்டங்களை அவங்க கொடுக்கின்ற மனுக்களை அதை வந்து அவங்க முடிவு அந்த மனுக்கு மேல் சரியாக நடவடிக்கை எடுக்க முடியாது. எங்கே போனாலும் காசு கேட்கிறார்கள். குழந்தை பெறுகின்ற ஆஸ்பத்திரி போனாலும் அதுக்கு 1,000 ரூபாய் என்று கேட்கிறார்கள். ஒரு தாலுகா ஆஃபீஸில் கொண்டு ஒரு ஜாதி சர்டிஃபிகேட் வாங்க போகணும் என்று சொன்னாலும் லஞ்சம் கேட்கிறார்கள். எங்கே போனாலும் லஞ்சம் கேட்பதற்கு காரணம் படிப்பு அறிவு இல்லாதவர்கள் அரசு ஊழியராக வருகின்ற பொழுது இந்த நிலைமை ஏற்படுகிறது. அந்த அரசு கவனம் செலுத்தி வருகின்ற காலங்களிலே நல்ல படித்தவர்கள் படித்த மாணவர்களை தேர்வு செய்து அரசு ஊழியராக ஆக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்கின்றேன்.